நானே வருவேன் வெஸ் பொன்னியின் செல்வன். இப்போ ஆர்ட் ஆஃப் டாபிக் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்குது. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் செப்டம்பர் 30 வரும் பா அந்த டேட்டில் நிறையவே ஃப்ரீ டைம் இருக்குன்னு வரண்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நானே வருவன் பார்த்தீங்கன்னா திடீர்ப்புன்ட்டு இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் தான் வந்து இல்லை நாங்கள் வரதான் இருக்கோம் அது கூட அனௌன்ஸ் பண்ணல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் கரெக்டாக டேட்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 10 நாள் முன்னாடின்னு வச்சுங்க. இல்லை ஒரு பெரிய போராட்டமே இருந்தது. ஆக்சுவலி அந்த ஒரு விஷயத்த எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து ரொம்பவே பெரிய பட்ஜெட்டு, தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, ரொம்ப ஹையஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையவே இருக்குது. அதை தாண்டி இது தமிழர்களுக்கான படம் அப்படின்ற ஒரு மாயையும் இருக்குது. ஸோ இதுகளுக்கு மத்தியில் வந்து பொன்னியின் செல்வன் கூட நானே ஒருவன் வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே போராட்டம் இருந்தது. ஆனாலும் வந்து நானே ஒருவன் வந்தே தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுக்கு முக்கிய காரணமாக நம்ம கலைப்புள்ளி எஸ் தானுவை தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான், அதுவும் சாதாரண ப்ரொடியூசர் கிடையாது, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவருக்கான தியேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்பவே அவைலபிளாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைமில் நானே ஒருவன் வருது பொன்னியின் செல்வனுக்கு பாதிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்து ரொம்பவே பெருசாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு இன்னொரு காரணமாக நம்ம தனுஷையும் சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் லாஸ்ட்டாக ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படத்தோட ஸ்டார் நடிச்சிருந்தா அந்த படத்துக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன் இருக்கும். அந்த மாதிரி திருச்சிற்றம் படம் ஹிட்னால நானே ஒருவனுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அத்தோட செல்வராகவன் தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு கூட்டணி சேர்ந்துருக்காங்கப்பா, அப்போல்லாம் வேற லெவலில் எக்ஸ்பெக்டேஷன். அப்புறம் படத்துலேயும் டபுள் ஆக்ஷன், அது ரொம்பவே நல்லா இருந்தது, பாட்டெல்லாம் ஹிட் ஆகுறது. அதோட தனுஷ் செல்வராகவன் இவங்களோட கூட்டணின்றதை தாண்டி செல்வராகவனுக்கிட்டே ஒரு மேக்கிங், செல்வா கன்னிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளஸஸ் நானே ஒருவனுக்கும் இருக்குது அப்படின்ட்டு ஓவர் பில்டப்டாக இந்த படம் இருந்து பொன்னியின் செல்வன் அடி வாங்கும் போல இருக்கு அப்படிங்கிற அளவுலாம் பெரிய ரூமர்ஸே கலப்பிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நானே ஒருவனோட ரிலீஸும் சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையும் வேற லெவலில் சுக்குநூறாக ஆக்கிடுச்சிங்க பொன்னியின் செல்வன். ஏன்னா படம் புக்கிங்கில் 2 படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் நானே ஒருவனுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஈ அடிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு லாஸ்ட் படம் ஹிட் அடித்த ஹீரோக்கான படத்தோட புக்கிங்காக இது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன், கலைப்புலி தானு செல்வராகவன் டேரக்ஷன், அப்புறம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கூட்டணி டபுள் ஆக்ஷன், இவ்வளோத்துக்கும் வந்து செல்ஃப் எடுக்காமல் டிக்கெட் புக்கிங்கிறது வேற லெவலில் மந்தமாக இருக்குது. பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி நம்ம சொல்லி தர வேண்டியதில்ல, ஒரு மிகப்பெரிய நாவல், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அது இதுன்றிருந்தது. அதை தாண்டி விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, அப்புறம் சரத்குமார், இன்னும் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட். இப்போ ஆனால் ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லா ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படம் பெருசாக போகலன்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய ஒரு ஐப்பரியல் தான் சொல்லணும். மணிரத்னத்துக்கு செக்க சிவந்தவானம் ஹிட்டாக இருந்தாலும் அவர் பெரிய டேரக்டராக இருந்தாலும் ஆக்சுவலி இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் தான் வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அது டிக்கெட் புக்கிங்கிலும் உங்களுக்கு ரொம்பவே பெருசாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ இந்த கிளாஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்டே எந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னு தெரியும். ஆக்சுவலி இதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து யார் ஜெயிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஆனால் அதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனோட புக்கிங்கை போய் பாருங்கள், பல தியேட்டர்களில் டிக்கெட்டே கிடையாது. ஆக்சுவலி பெரிய ஸ்டாருக்கு வந்து எந்த அளவுக்கு டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் ஆகுமோ அந்தளவுக்கு வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிட்டு வருந்தால் சொல்லணும் பொன்னியின் செல்வன். ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நானே ஒருவனுக்கு அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் பொன்னியின் செல்வன் அதெல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்டு நானே ஒருவன் வெஸ் பொன்னியின் செல்வன் இந்த கிளாஸில் ஸ்டார்டிங்கில் வந்து பொன்னியின் செல்வன் அசால்ட்டாக பீட் பண்ணி அடிச்சுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நானே ஒருவன் படத்தை ரொம்பவே பெருசாக சாட்சி. ஆனால் சில பேர் சொல்லலாம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் தாங்க வந்து பார்த்தாகணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி பார்க்கலாம், நம்ம செல்வராகவன் வந்து NGK ஆகட்டும் அப்புறம் நெஞ்ச மரப்பதிலே ஆகட்டும், செல்வா கணேஷ்லாம் ஓவராக கத்தியம் படத்தில் டீ கோட் இருக்குது அது இருக்குது இது இருக்குலாம் சொல்லியிருந்தாலும் ஆடியன்ஸ் அவர் என்னையுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணதில்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக அதுவும் படம் வந்து 5 வருஷம் கழிச்சு தான் பலருக்கு புரியுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது நம்ம நானே ஒருவன் படம் எந்தளவுக்கு வந்து பொன்னியின் செல்வனை ஜெயிக்கும் தெரியாது. ஆக்சுவலி படம் வந்து அங்கே ஹிட்டானாலே வந்து பொன்னியின் செல்வனை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் தான், ஹிட் ஆகுறதுன்றதே பெரிய விஷயம்ன்றதுக்கு நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் செல்வராகவனை பற்றி. இங்கே பொன்னியின் செல்வனுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்குது, படத்தில் வந்து நிறையவே மணிரத்னம் சொதப்பி வச்சிருப்பார் அப்படி இப்படிலாம் எல்லாம் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக பேசணும். எனிவே என்ன தான் பண்ணாலும் இந்த பொன்னியின் செல்வனை வந்து அசைக்க முடியாத ஒரு சின்ன ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோனில் வந்து பொன்னியின் செல்வன் எப்படியாக இருந்தாலும் வந்து பீட் பண்ணி போயிட்டுருக்கும். இந்த கிளாஸில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பொன்னியின் செல்வன் நானே ஒருவன் சொன்னாக்கா நானே ஒருவனை ரொம்பவே அசால்ட்டாக தோக்கடிச்சு பொன்னியின் செல்வன் தான் ஜெயிக்கும் சொல்லிட்டு. இது நம்ம இதுக்கு முன்னாடியே ரூமர்ஸாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி டிக்கெட் புக்கிங்கில் இது வந்து சாத்தியமாகியிருக்கு. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த ஒரு படத்தை வந்து சோலோ ரிலீஸ் பண்ண விடாமல் இந்த மாதிரி ஒரு சீனை போட்ட படத்தை வந்து நம்ம செஞ்சு விடணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்ப்போம் படம் வந்ததுக்கப்புறம் 2 படத்துலையும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு.